ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய அணியானது தென்னாப்பிரிக்க தொடர் முடிஞ்சதுக்கப்புறம் ரோஹித் சர்மா தலைமையில் ஸ்ரீலங்காவுக்கு முத்திரப்பு டி ட்வெண்ட்டி மேட்சில் கலந்துக்கிறதுக்காடி நம்ம இந்திய அணியானது இலங்கைக்கு போயிருக்காங்க. இப்போ விராட் கோலி வந்து ஓய்வில் இருக்காங்க. அடுத்து நம்ம இந்திய அணியானது இங்கிலாந்தோட போட்டியிட போகிறாங்க. இது குறித்து கபில் தேவ் வந்து இந்த போட்டியில் விராட் கோலி வந்து சிறப்பாக விளையாடணும் அப்படின்னு வந்து நிறைய ஆலோசனைகளை வழங்கியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கிலாந்தில் வந்து பிச் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அங்கே ரன்கள் எடுக்கிறது அப்படிங்கிறதே ரொம்பவே கஷ்டம். உலகின் தலை சிறந்த வீரர்கள் அப்படின்னா ஆலன் போர்ட், ரிச்சர்ட்ஸ், சுனில் கவாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட பிச்சிலையும் வந்து அதிக ரன்களை எடுப்பாங்க. அதனால விராட் கோலியும் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ரன்களை குவிக்கிறதுக்கு கற்றுக்கணும். அதுக்கு வந்து இப்போலேருந்தே அவங்க பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணணும். பயிற்சி தான் ஒரு மனுஷனை சிறந்த வீரராக உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விராட் கோலி வந்து இப்போ போட்டிகளிலெல்லாம் அதிரடியாக விளையாண்டுட்டு தான் வராங்க. அதே மாதிரி இங்கிலாந்து போட்டியிலையும் வந்து விராட் கோலி சூப்பராக விளையாடுவாங்க அப்படின்னு வந்து எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கபில் தேவ் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.